வணக்கம் நேர்களே பொதிகை தொலைக்காட்சி வழங்கும் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் கோவிட் எனும் இந்த கொரோனா நோய் தொற்று மனித குலம் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியோடு நடத்தும் ஒரு போர் இதை முன்னின்று நடத்துபவர்கள் நமது மருத்துவர்கள் நமக்கு சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள் பொதிகை தொலைக்காட்சி ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது இன்று நம்மிடையே நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் திரு வி சவுண்டப்பன் மருத்துவர் வி சவுண்டப்பன் இணைகிறார் அவரை நமது நிலையத்திற்கு வரவேற்கிறோம் வணக்கம் நேர்கள் தங்கள் திரையில் தெரியும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தங்கள் மருத்துவ சந்தேகங்களை மருத்துவரிடம் கேட்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் மருத்துவ சந்தேகங்களுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு தொற்று பரவி கொண்டிருக்கிற நேரத்தில் மருத்துவராக மருத்துவ உலகம் சந்தித்து கொண்டிருக்கும் சவால்கள் என்ன ஒன்று இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு எண்பது சதவீதம் நோயின் அறிகுறி எதுவும் தெரிய வராது அவர்கள் எந்தவிதமான சளி இருமல் காய்ச்சல் தலைவலி என்ற எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் சமூகத்தில் இருக்கின்றார்கள் அதை பற்றி இன்றைக்கு ஐசிஎம்ஆர் கூட கவலை தெரிவித்திருக்கிறது அவர்கள் ஏதோ வேற எது வேற ஏதாவது ஒரு நோய்க்காக பிணிக்காக ஹாஸ்பிட்டல் வரும்போது அவங்களுக்கு எந்தவித ஒவ்வொரு இப்போ மருத்துவமனையிலும் என்ட்ரியிலே ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஃபாரின் போயிருக்கீங்களா உங்களுக்கு சளி இருக்கா இருமல் இருக்கா காய்ச்சல் இருக்கா அந்த செக் த டெம்பரேச்சர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே என்ட்ரு பண்ண விடுவாங்க அப்படி இருக்கும் போது வேறு அவருக்கு வயிற்று வலி இந்த இதற்காக வரும்போது அவர் ஒரு ஏசிம்டமேட்டிக் கேரியர் அப்படின்னு சொல்லுவோம் கேரியர்னால் தன் வைரஸ் உள்ளே வைத்திருப்பார் ஆனால் அவருக்கு வந்து வியாதியே இருக்காது வியாதியின் அறிகுறி எதுவுமே இருக்காது அவரை நாங்கள் பரிசோதனை செய்யும் போது அவ் தான் அணிஞ்சிருப்போம் நாங்கள் ஐசியு தியேட்டர் போகும்போது தான் நாங்கள் வந்து இந்த பிபிஐங்கிற இதை வந்து யூஸ் பண்ணுவோம் எங்களுக்கு எக்ஸாம் பண்ணும்போது சான்சஸ் ஆஃப் பி கெட்டிங் இன்ஃபெக்டட் இஸ் மோர் ஒன்று ரெண்டாவது அவங்க மூலம் மற்றவங்களுக்கு வந்து வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ அது அது வந்து முதல் இது சவால் அடுத்த சவால் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் தாம்பரத்திலிருந்து சாந்தி வணக்கம்

லேடிஸ் வந்து நிறைய வேலைக்கு போறவங்க இருக்காங்க ரெண்டாவது இப்ப உள்ள பிள்ளைங்களும் சேர்க்க மாட்டாங்க அதனால எல்லாருமே ஒன்னாவே இருக்கிறாங்க அந்த காலத்துல வந்து மூணு நாள் அவங்க தண்ணி படிச்சு அவங்களோட உணவு எல்லாமே தனியா குடிச்சு சுத்தபத்தமா இருந்தாங்க ஆனா இப்ப உள்ள காலகட்டங்கள் அப்படி இல்ல ஆனா இந்த ஒரு இந்த வைரஸ் தொற்று இருக்கிற இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி பீரியட் ப்ராப்ளம் உள்ள லேடிஸ் வந்து எப்படி இருக்கலாம்ன்றத கொஞ்சம் சொல்லுங்க மேடம் கொரோனா நோய் தொற்றுக்கும் மாதவிடாய் காலத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் சம்பந்தம் இல்லை சொல்லப்போனால் இந்த பண்டைய காலத்தில் தனியாக மூன்று நாள் இருக்கிறது தனியாக மூன்று நாள் அவங்களுக்கு துணியை அவங்களே துவைக்கிறது இந்த ஒரு பழக்கம் இருந்து வந்து கொண்டிருந்தது அப்பொழுது பர்சனல் ஹைஜின்னு சொல்லுவோம் பர்சனல் ஹைஜின் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது இப்பொழுது வந்து பர்சனல் ஹைஜின் அங்கிறது அவர் தனி மனித சுகாதாரம் வந்து முன்பிருந்ததை விட அதிகம் அதிகரித்து உள்ளது அதனால் வந்து அந்த அவேர்னஸ் இருக்கிறதுனால இப்பொழுது வந்து இப்போ ஓப்பனா சொல்லப்போனால் சானிட்டரி பேட்ஸ் வந்து அப்போ யூஸ் பண்ணவே மாட்டாங்க நவு சானிட்டரி பேட்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுனால வந்து அன் மோரோவர் த பர்சனல் ஹைஜீன் ஃப்ரீக்குவென்ட் வாஷிங் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எந்தவித பாதிப்பும் இப்பொழுது ஏற்படறதில்லை அதனால தான் இப்போ வந்து எல்லோரும் வந்து மாத வித அனைத்து வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது மருத்துவ உலகம் சந்திக்கிற சவால் அப்படின்னு சொல்லும்போது அசிம்டோமேட்டிக் பற்றி சொன்னீங்க இல்லையா அதாவது அறிகுறியே தெரியல இப்போ முன்னாடிலாம் இருமல் சளி காய்ச்சல் நுரையீரல் தொந்தரவு இருந்தால் நீங்கள் உடனே ரஷ் பண்ணுங்கள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் டைம் எல்லாம் சொன்னோம் இப்போ அந்த அசிம்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகளை இந்த சமூகம் சந்திக்க இருக்கும் அவங்க வெளியே வரும்போது அவங்களுக்கே தெரியாமல் சில பேருக்கு வந்து அவங்க அவங்க கை மூலமாகவோ அவங்க இரு யாராவது வந்து நார்மலாக இருமல் இருக்க முடியாது ஆர்டரி இந்த வெதர் சேஞ்ச் ஆனாலே ஒரு கோல்டு ஒரு தும்மல் வரதை தான் செய்யும் சில பேருக்கு அலர்ஜினாலும் தும்மல் வரலாம் ஒரு கடைக்கு போகிறாங்க அங்கே ஏசி வேலை செய்யலை ஒரு ஒரு புழுக்கமான சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து இருமல் வரலாம் தும்மல் வரலாம் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த வைரஸை வந்து மற்றவங்களுக்கு பரப்புறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அது எத்தனை நாட்களுக்கு பிறகு தெரியுங்கிறது வேற ஒரு முதல் மூன்று நாட்களுக்கு இது முன் வந்த மற்றவர்கள் சொல்லியிருப்பார்கள் முதல் மூன்று நாட்கள் எந்த அறிகுறியும் இருக்காது இப்போ ஆவரேஜாக வந்து நோயினுடைய தன்மை தாக்குற இது வந்து ஒருத்தரை வந்து பதினோரு நாள் என்று சொல்லியிருக்காங்க பதினோரு புள்ளி ஏழு சதவீதம்னு சொல்லியிருக்காங்க அதாவது நோய் உங்களுக்கு இன்று கிருமி என்று தாக்கினதிலிருந்து உங்களுக்கு நோய் வியாதி வந்து க கண்டுபிடிக்கிறதுக்கு பதினோரு நாள்

சிக்ஸ் டு நைன் மீட்டர்ஸ் தான் வருன்னு சொல்கிறாங்க அந்த கொரோனா நோய் தொற்று இருப்பவர் இருந்தால் உங்களுக்கு இருந்து ஆறு மீட்டர் தொலைவில் இருப்பது நல்லது உங்களுக்கு உங்கள் வீட்டில் யாரும் கொரோனா நோய் தொற்று இல்லை என்றால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து மாடியில் வந்து நடைப்பயணம் மேற்கொள்ளலாம் அவங்களுக்கு அந்த பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது மருத்துவர்கள் வந்து இவ்வளவு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி முக கவசம் கிட் இதெல்லாம் போட்டுகிட்டு கூட நிறைய மருத்துவர்களுக்கு இந்த தொற்று வருது ஒரு கவலை அளிக்கிற விஷயமா இருக்குது நம்ம சமூகத்துக்கு இன்னும் அந்த மருத்துவ சேவையின் முக்கியத்துவம் புரியணுமா அதை பற்றி நீங்கள் சொல்லலாம் நாங்கள் வந்து இப்போது எல்லாருக்கும் வந்து எமர்ஜென்சி வராமல் இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் குழந்தைகளுக்கும் வரலாம் அறுவை சிகிச்சைக்கும் வரலாம் இப்போ சிசேரின்னு வரும்போது அது செஞ்சு தான் ஆகணும் வேணா அது தாய்க்கும் செவிக்கும் அது ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருக்கும்போது தான் சிசேரியன் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி தலையில் அடிபட்டு வர்றது தலையில் ஹெம்ரேஜ் ஆகிறது ஸ்ட்ரோக்கு வர்றது வந்து அதுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுது இந்த மாதிரி நிறைய எமர்ஜென்சி சர்ஜரின்னு சொல்லுவோம் சில சர்ஜரி வந்து பிரெயினில் டியூமர் இருக்குது சிறிதாக இருக்கின்றது அது வந்து செமி எமர்ஜென்சி வீ கேன் பிரேக் வாஷ் சம் டைம் அந்த மாதிரி மூன்றாக நாங்கள் வந்து பிரிச்சிருச்சோம் இப்போ வந்து எலெக்டிவ் சர்ஜரி எல்லாம் பூரா கவர்மெண்ட் வந்து இப்போ தடை செய்து உள்ளது செமி எமர்ஜென்சி எமர்ஜென்சி இப்போ வந்து நாங்கள் செய்கிறோம் அந்த அதுக்கு வந்து பிசிஆர் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி செமி எமர்ஜென்சியாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தள்ளி போட பார்ப்போம் அப்படி இல்லை பண்ணி தான் ஆகணுங்கும் போது பூர்ண பாதுகாப்போடு நாங்கள் வந்து அதை எமர்ஜென்சி சர்ஜரியாக செய்கிறோம் ஆனால் அந்த ஒவ்வொரு இதுவும் செய்யும்போது எமர்ஜென்சி செய்யும் போது முதலில் நாங்கள் வித்தின் அரை மணி நேரத்தில் கூட நாங்கள் வந்து உடனே போய் ஆப்ரேஷன் வந்து ஆரம்பிக்க வேண்டிய ஸ்டேஜில் இருந்தோம் இப்போதைக்கு ஒவ்வொன்றும் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்க உபகரணங்கள் அனைத்தையும் கவர் செய்ய வேண்டும் பேஷண்ட்டுக்கு மயக்க மருந்து கொடுக்குறவர்கள் வந்து அவங்க அதிகமாக வந்து எக்ஸ்போஸ் ஆவாங்க அதுதான் வைரஸ் லோடுன்னு சொல்லுவோம் பேஷண்ட் உள்ளே வரும்போது அந்த மூச்சு மூச்சுக்காற்று சுவாச காற்றுலன்னு வர இது வந்து யார் மூஞ்சி பக்கத்தில் போய் முகத்தின் அருகில் போய் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து மயக்க மருந்து செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து லோடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டாவது தலைப்பக்கம் இருந்து அறுவை சிகிச்சை செய்பவருக்கு அந்த வைரஸ் லோடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ மருத்துவருக்கு வந்து எங்களை நியூரோ சர்ஜரின்னு பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் எல்லாம் அப்புறம் மிக மிக நீண்ட நேரம் செய்யக்கூடிய சர்ஜரி அறுவை சிகிச்சை அதில் வந்து பேஷண்ட்டுகள் வந்து சர்ஜரி பண்ணும்போது சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிபிஇ கிட் நாங்கள் போடும்போது அது போடுறதுக்கே அரை மணி நேரம் ஆகும் மூன்று லேயர்ஸ் ஏசி நாங்கள் வந்து சர் அறுவை செய்யும்போது செய்யும் வந்து உள்ளே வந்து ஏசியில் இருக்கும் ஹியூமிடிட்டி எவ்ரித்திங் இஸ் அண்ட் கண்ட்ரோல் அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிட்டை போட்டுட்டு சர்ஜரி பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் முன்னாடி உக்காந்துட்டு நம்ம வந்து பேசும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சூடு அங்கே இருக்குதுன்றி இந்த மூன்று மூன்று லேயர் நம்ம போடும்போது உள்ளே கொதிக்கும் கொதிக்கும் போது உங்களுக்கு சர்ஜரி பண்ணுறது ஆறு மணி நேரம் சர்ஜரி பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை ஸோ எதுவும் நாங்கள் அந்த டைமில் வந்து அந்த கலெக்டர் வரைக்கும் நாங்கள் எதுவும் எப்போ சர்ஜரி ஆரம்பித்தாலும் வந்து சர்ஜரி முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்து தண்ணி கூட அருந்த மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து அவ்வளோ வேர்வையிலையும் வந்து சர்ஜரிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ சமீப காலமாக ஒரு மருத்துவர் என்னுடைய நண்பர் நேற்று முன் முன்தினம் காலமானார் சைமன் அவர் நான் சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நான் உதவி பேச பணிந்து கொண்டிருக்கும்போது அவர் வந்து நுர நரம்பியல் அறு சிகிச்சை படிப்பு முதுகலை மாணவராக சேர்ந்தார் மிக அருமையான மாணவர் அவர் மிகவும் பணிவானவர் சக நண்பர்களுக்கும் சக மாணவர்களுக்கும் மிகவும் உதவி செய்வார் மிகவும் கொடைவள்ளம் படைத்தவர் அவர் ஒரு வார்த்தையை பலமாக பேசி கூட நான் பார்த்தது இல்லை அதற்கப்பறம் கடிமான உழைப்பில் மூலம் முன்னுக்கு வந்தவர் அவர் இந்த கொரோனா ஆரம்ப ஸ்டேஜில் அவருக்கு வந்து கொரோனா தொற்று ஏற்படுத்த எல்லாம் இல்லாத பிபி கிட்ட இப்போ தான் வர ஆரம்பிக்கணும் மேடம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அவருக்கு வந்து இவ்வளோ கஷ்டத்தையும் பொறுத்துட்டு சர்ஜரி ஆறு மணி நேரம் பண்ணி இது பண்ணி அவருக்கு வந்து வியாதி வந்து ஒரு ரெண்டு வாரம் அவர் வந்து வென்டிலேட்டரில் இருந்தார் அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும்போது சடனாக வந்து ஒரு இருதய அடைப்பு ஏற்பட்டு அவர் இறந்தார் மிகவும் அந்த நபருக்கா இந்த சோதனையின் போது ரொம்ப வந்தக்கூடிய விஷயம் மருத்துவ சேவை ஆற்றும் பொழுது இப்படிப்பட்டு ஒரு நோய் தாக்கி ஒரு மருத்துவர் இறந்திருக்கிறார் என்பது மிகவும் வருந்தத்தக்க செய்தி இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் ஒரு நேயர் காத்திருக்கிறார் பெருமாள் தர்மபுரியிலிருந்து வணக்கம் பெருமாள் உங்க கேள்வி கேளுங்க சொல்லுங்க

இப்போதான் சில பேர் குணமடைந்து கொண்டு போனவர்கள் இப்போ அதுதான் ஆயிரம் தாண்டி 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 இருக்கிறார்கள் இன்னும் இவர்களுடைய பிளட் சாம்பிள் அனலைஸ் பண்ணி அதை வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு வந்து சொல்லுவாங்க சொல்கிற வரைக்கும் நம்ம வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இதுக்கு டைம் ஆகும் அட்லீஸ்ட் மூணு மாதம் ஆறு மாதம் கழிச்சு தான் வந்து அவர்கள் வந்து ரத்த தானம் கொடுக்க முடியுமா என்பதை பற்றி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ரத்த தானம் கொடுக்க முடியும் அவருக்கான பதில் கிடைத்திருக்கும்னு நினைக்கிறோம் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த பிளாஸ்மா சிகிச்சைக்கு இப்போ அப்ரூவல் கிடைச்சதா சொல்கிறாங்க கேரளா போன்ற மாநிலங்களில் அதை பயன்படுத்துறதாகவும் சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு இப்போது நடைமுறையில் இருக்குது பிளாஸ்மா தெரப்பிங்கிறது ரொம்ப நோயினால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் நோயாளிகள் வென்டிலேட்டர் இருக்கிறாங்க நிறைய உறுப்புகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அவருடைய சுய நோய் எதிர்ப்பு தன்மை மிகவும் குறைவாக இருக்கின்றது மருந்துகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் இருக்கா கொடுத்துட்டு இருந்தாலும் அவருக்கு வந்து நோய் தன்மை கம்மியாக இருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப மோசம் மோசமடைந்து கொண்டிருக்கின்றார் என்று தெரிந்தால் அவருக்கு இந்த பிளாஸ்மா அதாவது நோயிலிருந்து குணமடைந்த நபர்கள் அவர்கள் இருந்து பிளாஸ்மா ப்யூர் பிளாஸ்மா மட்டும் எடுத்து அதுலேயும் வைரஸ் வந்து ஆன்டிஜன் இல்லையா இல்லைங்கிற அது வந்து ஆன்டிபாடி மட்டும் தான் இருக்கும் ஆன்டிஜன் இருக்கக்கூடாது ஆன்டிஜன் இருந்தால் அதை கொடு செலுத்தக்கூடாது அந்த பிளாஸ்மாவை எடுத்து அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதில் வந்து ஆன்டிஜன் ஆன்டிஜன் இல்லைன்னு உறுதிப்படுறதுக்கப்புறம் அதை கொடுத்தால் சில பேருக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுது அப்படின்னு சொன்னதுனால வந்து இப்போ நிறைய இதை வந்து கொடுத்துட்ருக்காங்க கேரளாவில் முதல் முறையாக அது வந்து கவர்மெண்ட் மூலமாக அவங்க இது பண்ணி அறிவித்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இது விரிவுபடுத்தப்படும் போது நமக்கு வந்து டெஃபினட்டாக வந்து இந்த டெர்மினல் ஸ்டேஜில் இருக்கும்போது இது ஒரு லாஸ்ட் ரிசார்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க பிளாஸ்மா தெரப்பியம் இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திருநெல்வேலியிலிருந்து ஹலோ வணக்கம் உங்க கேள்வி ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் அந்த கொரோனா வைரஸ் வந்து மியூட்டேட் முதல்ல இது வந்து மியூட்டேட் கொரோனா வைரஸ் வந்து முதல்ல அதாவது வைரஸோட ஒரு வரும் ஒரு வகையான வகை தான் கொரோனா வைரஸ் சார்ஸும் ஒரு வகையான கொரோனா வைரஸ் தான் இதுக்கு முன்னாடி வந்த சார்ஸ் என்ற எப்படமிக் இதே மாதிரி இந்த வைரஸும் வந்து மியூட்டேட் தான் வரும் ஒவ்வொரு இடமும் இன்ஃப்ளூன்சா வைரஸும் வந்து வருஷம் வருஷம் வரும்போது வேறு புது ஸ்டெயின் வரும் மியூட்டேட் ஆகி தான் வரும் ஏன்னால் அது வந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வந்து அது சட்டையை கொண்டே இருக்கின்றது மா நிறம் மாற்றிக்கொண்டே இருக்கின்றது அந்த மாதிரி வந்தது தான் இது இந்த கொரோனா கோவிட் நைன்டீன் ஸோ இது வகையான கொரோனா வைரஸ் இதனுடைய நேம் இந்த கொரோனா வைரஸினுடைய நேம் கோவிட் நைன்டீன் வேறு எது சந்தேகம் இருக்கின்றதா அவருக்கான பதில் கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் இப்போ இந்த ராபிட் டெஸ்ட் கிட்ஸ் அப்படிங்கிறத வச்சு உடனடியாக சொல்கிறாங்க இல்லையா அதற்கு பிறகும் எப்படி பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணுமா அதை முறை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இப்பொழுது ஒரு நோய் ஒருத்தருக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது என்றால் மூன்று நாட்களிலிருந்து ஏழு நாட்கள் வரை உங்களுக்கு வந்து ஏழு இல்லை மூன்றுலேருந்து ஏழு பதினோரு நாள் வரை உங்களுக்கு வந்து இந்த பிசிஆர் டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் அது வந்து நேச ஃபேரிங்ஸ் அதாவது மூக்கில் ஒளியாக உள்ள போன்று ஒரு ஸ்வாப் மூலமாக வந்து ஒரு குச்சியில் காட்டன் இருக்கும் அதுலேருந்து ஒரு சளி எடுத்து உடனே அதை வந்து ஒரு திரவத்தில் வைத்து டெஸ்ட் அது வந்து வைரஸை டெஸ்ட் பண்ணுறது பிசிஆர் டெஸ்ட்டுங்கிறது பிசிஆர் டெஸ்ட்டு வந்து சில பேருக்கு வந்து த்ரோட்லேருந்து எடுப்பாங்க த்ரோட்லேருந்து எடுக்கிற விட மூக்குலேருந்து எடுக்கிறது தான் வந்து சென்சிட்டிவிட்டி அதிகம் அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு ஒன்று ரெண்டாவது தெரிந்து ஒருத்தருக்கு வந்து பிசிஆர் வந்து இப் இப்போ இன்றைக்கு சமீபத்தில் வந்த செய்தி கல்கத்தாவில் ஒரு டாக்டர் ஒரு நோயாளிக்கு வந்து பிசிஆர் டெஸ்ட் பண்ணி அதை நெகட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து முட்டி மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டின் கொண்டு செய்தார் அவருக்கு வந்து இப்பொழுது வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டு இப்பொழுது வென்டிலேட்டரில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அந்த டாக்டர் மருத்துவர் ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட் டெஸ்ட் நெகட்டிவ் நம்ம வந்து பேஷண்ட் மேபி இந்த இன்குபேஷன் பீரியட் அந்த முதல் அடைகாக்கும் பீரியட்னு சொல்லுவோம் முதல் மூணு நாட்களில் இருந்திருக்கலாம் வைரஸ் தாக்கம் அதிகமாகும் போது தான் பிசிஆர் டெஸ்ட் வந்து இதாக இருக்கும் பதினொன்றாவது நாளுக்கு அப்புறம் பேஷண்ட் பேஷண்ட்டு வந்து நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகும் அப்பொழுது வந்து இருந்து டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஐஜிஜி ஐஜிஎம் என்கிற ஆன்டிபாடிஸ் நோய் எதிர்ப்பு உள்ள ப்ரோட்டீன்ஸ் வந்து தெரிய வரும் ஸோ அதை வைத்து நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு வந்து வியாதி வந்திருக்குங்கிறத வந்து இதெல்லாம் ரேப்பிட் டெஸ்ட்ங்கிறது இந்த ஐஜிஜி ஐஜிஎம் கண்டுபிடிக்கிறது தான் அதில் வந்து நிறைய ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஃபால்ஸ் நெகட்டிவ் இருக்கிறோம்னு இப்போ ரீசண்டாக வந்து ஐசிஎம்ஆர் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து இந்த இந்த கிட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக எழுபத்தோரு சதம் பதி பதினோரு சதவீதம்லேருந்து எழுபத்தோரு சதவீதம் வரைக்கும் மாறுபாட்ட ரிசல்ட் எல்லாம் கொடுக்கறதால இப்போதைக்கு ரெண்டு நாளைக்கு வந்து ஐசிஎம்ஆர் வந்து நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கிறது இன்னொரு நியர் ரா இணைப்பில் இருக்கிறார் ராமநாதபுரத்திலிருந்து லக்ஷ்மணன் வணக்கம் 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 சார் ஆ வணக்கம் மேடம் நான் உங்கள் கேள்வி சொல்லுங்க மேடம் ஒரு வணக்கம் சார் டாக்டர் எடுத்துக்கலாம் மேடம் ஆ தியாராளமாக வணக்கங்க சார் பாப்பாக்கு ஒரு ஒரு பத்து வயசு தாங்க சார் ம் ஆஹ் இது மூட்டில் வந்து அந்த வலி வந்து ஒரு இப்போ மூணு வருஷம் தொடர்ந்து எழுந்திட்டே நான் டாக்டர்கிட்ட கன்செல்ட் பண்ணிகிட்டா இருப்பேன் எங்க வலிங்க அந்த மூட்டில் சார் மூட்டைன்னா எந்த மூட்டு கால் மூட்டு கால் மூட்டு இது வந்து நான் இப்பொழுது நாங்கள் கொரோனாவை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் சொல்றேன் அந்த முட்டு வலி சிறு வயது டாக்டர் எல்லாம் கொஞ்சம் இல்லை 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 பரவாயில்ல இந்த முட்டி வீங்க வீக்கம் இருக்கங்களா முட்டி வலி மட்டும் இருக்கா வீக்கமும் இருக்கா வீக்கம் இல்ல சார் அந்த கால் அடிச்சதுனால பாதம் எல்லாம் வலிக்குது கால் ஓகே உடோட ஊட்டச்சத்து குறைவாணால் வரும் வைட்டமின் டி குறைவாணாலும் வரும் வைட்டமின் ஈ சத்து குறைவாணாலும் வரும் சோ இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைவினால் வரக்கூடிய வலிகளும் உண்டு மூடானிக்கல் அதாவது ரொமேட்டிசம்னு சொல்லுவாங்க அது சம்பந்தப்பட்ட வலி இருந்தாலும் நீண்ட நாளுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு குழந்தை மருத்துவரை சந்தித்து உரிய பர்சுகளை செய்து விட்டமின் குறைவாக இருந்தாலும் விட்டமின் கொடுக்கலாம் இல்லை முட ரொமாட்டிசம் சம்பந்தப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதுக்கு உண்டான மருந்தை கொடுத்தாலும் சரியாகும் அவருக்கு பதில் கிடைத்திருக்கும் இப்போது இந்த அசிம்டமேட்டிக்காக எண்பது பர்சன்ட் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஐசிஎம்ஆர் சொல்லும்போது ஹார்ட் இம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அடிக்கடி கேள்விப்படுறோம் அதை பற்றி சொல்லுங்கள் இப்போது இப்போது ஹேர்ட் இம்யூனிட்டி எப்படி வருதுன்னா இப்போ போலியோ வந்து எல்லாத்துக்கும் குழந்தைகளுக்கு வந்து கம்பல்சரியாக வந்து அந்த ஷெட்யூல் பிரகாரம் வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துட்றாங்க போலியோ ட்ராப்ஸ் கொடுத்துறாங்க இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் ஆண்டுதோறும் நம்ம அரசாங்கம் வந்து ஏப்ரல் மாதத்தில் நினைக்கிறேன் ஒரு மூன்று தடவை மூன்று மாதத்துக்கு இம்யூனைசேஷன் கொடுப்பாங்க அப்போது வந்து கம்பல்சரியாக பீடியாட்டிஷன் சொல்கிறதுனா இவன்தோ யார் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து ரெகுலராக இம்யூனைசேஷன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் போய் அந்த அந்த வேக்சின் கொடுக்க எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த வைரஸ் வந்து நம்ம அந்த மியூட்டேட்டர் வைரஸை தான் வந்து வேக்சினாக தர்றாங்க அந்த நாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைகள் மூலம் குழந்தைகளோடு விளையாடுற குழந்தைகளுக்கு வந்து இம்யூனிட்டி நம்ம குழந்தைகளோட இம்யூனிட்டி மற்றவங்களுக்கு பரவும் ஸோ அந்த இதுக்காக தான் வந்து இப்போ ஹேர்ட் இம்யூனிட்டி அதுதான் ஹேர்ட் இம்யூனிட்டி வந்து இதாகும் ஸோ ஒரு வியாதி இரு இந்த கொரோனா வியாதியிலிருந்து குணப்பட்டவர் நம்ம நம் நம்முடைய இருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த நோ கொரோனா நோய் தொற்று ஏற்படாது என்பதற்கு இந்த ஹேர்ட் இம்யூனிட்டி ஒரு உதவியாக இருக்கும் தொடர்ந்து பேசுவோம் திருவொற்றியூரிலேருந்து புவனேந்திரன் வணக்கம் உங்கள் கேள்வியை சொல்லுங்கள் வணக்கம் சார் உங்கள் கேள்வி மருத்துவர் இருக்கார் கேளுங்க

இல்லை வாங்க போகும்போது போனால் இங்கே திருவருல ஒரே வந்து வந்து ஆ நீங்கள் வந்து டெய்லி போகாதீங்க சார் கடைக்கு மூன்று நான்கு நாளுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள் மாஸ்க் கண்டா கட்டாயம் வணியுங்கள் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் மற்றவங்களும் முடியை எடுத்து போனாலும் பரவாயில்ல நீங்கள் வெயிட் பண்ணி போய் நீங்கள் வாங்குங்க வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தவுடன் நேராக குழியில் இறக்கி போயிட்டு உங்கள் துணியெல்லாம் வந்து துவைக்க நீங்களே வந்து தனியை ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியே வாங்க அதுக்கு முன்னாடி யாரையும் தொடாதீங்க கதவை கூட வந்து நீங்கள் திறந்து வைக்க சொல்லிவிடுங்க கதவை கூட நீங்கள் வந்து பெல்லை கூட அழுத்தக்கூடாது அப்படி நீங்கள் கதவியோ இல்லை பெல்லையோ அழுத்தினால் மணி மணியோ அழுத்தினால் நீங்கள் அந்த கை சுத்தம் செய்யும் அந்த கிருமி நாசினியை வைத்து அதை டெய்லி தொடக்கிறது நல்லது ஸோ அதனால் நம்ம ஒருசனாக வராது நம்ம வந்து திடீர்னு நம்ம பழக்க தோஷத்தில் மூக்கு தொடுவோம் வாயை தொடுவோம் காதை தொடுவோம் அந்த மாதிரி கண்ணை தொடுவோம் அந்த இது மாதிரி எதுவும் தொட வெளியே போயிடலாம் எதையும் தொடாதீங்க உங்கள் உடம்புல எந்த பாகமும் தொடாதீங்க பொருளை வாங்கிட்டு வந்து வைத்துட்டு உடனே பாத்ரூம் போயிடு குளிச்சிடுவாங்க அப்படி பண்ணா வியாதி வராது ஆ இப்போ இன்னொரு நெயர் ராஜசேகர் ஆதம்பாக்கத்துல இருந்து வணக்கம் 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 ஹ வணக்கம் சொல்லுங்க வணக்கம் நான் ராஜசேகர் பேசுறேன் சென்னைல இருந்து வணக்கம் உங்க கேள்விக்கு கேளுங்க மருத்துவர் இருக்கார் கேள்வி

எனக்கு சொன்னாங்க ஃபோன் பண்ணி சொல்லுவோம் பாசிட்டிவா இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லுவோம் இல்லைன்னா நெகட்டிவ்னு எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஒண்ணும் சொல்லல நாளைக்கு போய் நான் ரிப்போர்ட் வாங்கணுமா இல்ல என்ன என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு பாசிட்டிவ் வந்து என் நேரம் வந்து ஒரு பெரிய டீமே வந்து உங்க வீட்டுல இறங்கி இருக்கும் அதனால சந்தோஷமா இருங்க உங்களுக்கு பாசிட்டிவ் இருந்திருக்காது சோ பாடி ஃபைன் இருக்கு சார் இது வை வைரல் ஃப்ளூ காய்ச்சலும் கூட இருக்குங்க அதனால வந்து எல்லா ஃப்ளூ காய்ச்சலும் இருக்கா அத்தனை பேருக்கும் கொரோனா கிடையாது ஸோ அதனால் நீங்கள் பிசிஆர் வந்து பண்ணி பிசிஆர் தான் இப்போ பண்ணியிருப்பாங்க ரேப்பிட் கேஸ் இப்போ ரெண்டு மூணு நாளாக தான் வந்திருக்கு அதனால் பிசிஆர் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சென்சிட்டிவிட்டி இருக்குது அதனால வந்து உங்களுக்கு வந்து இப்போ இவ்வளோ நாள் ஆகிறது இருபது சொன்னார் பதினேழு நாட்கள் ஆகிவிட்டது ஆகையால் நோய் வந்து கடுமையான கடுமையாகிறது யூஸ்வலாக வந்து பத்து நாளுக்கு அப்புறம் தான் வந்து நோயின் தன்மை கடுமையாகும் அந்த மாதிரி ஆயிருந்தா உங்களுக்கு ஃபோர்டீன் தண்ணிக்கு உங்களுக்கு வியாதி ரொம்ப முத்தி இருக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு வந்திருப்பீங்க ஸோ அதை தாண்டிட்டீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் நீங்கள் தனியைப்படுத்தி கொள்வது நல்லது இதை பற்றி பேசும்போது ஆரோக்கிய சேது ஆப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி மத்திய அரசு சொல்லிக்கிட்டே வராங்க அது எந்த அளவுக்கு மக்களுக்கு இது மிகவும் நாம் கடைக்கு போகிறோம் கடைக்கு போகும்போதும் ஒரு

ஒருத்தர் கொ குணமடைஞ்சிட்டாரு மீண்டும் அவருக்கு வருமா ரொம்ப ரேர் ரொம்ப 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 அரிது வரும் ஒரு கேஸ் மட்டும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கொரோனா வந்து போய் திருப்பி அவருக்கு வந்து கொரோனா வந்திருக்கு யூஸ்வலாக வராதுங்க தொண்ணூற்றெட்டு சதவீதம் வந்து கொரோனா வந்தவர்கள் யூஸ்வலாக வந்து திருப்பி கொரோனா வராது இருந்தாலும் அவர்கள் வந்து கொரோனாவில் குணப்படுத்தி பதினாலு நாட்கள் தனிப்படுத்தி கொண்டு இருப்பது நல்லது ஏனென்றால் அந்த கொரோனா வைரஸ் வந்து இருபத்தெட்டு நாள் வரைக்கும் வந்து அவருடைய பாதையிலிருந்து மலத்தில் வந்து ஷெட்டிங் நடக்கும் அதாவது வைரஸ் வந்து கிருமிகள் வந்து மலம் மூலமாக வந்து வெளியே வரும் அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதனால் பர்சனல் ஹைஜின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் கையை சோப்பு விட்டு கழுவுறது கொரோனாவில் தான் நம்ம குணமாயிட்டமே அப்படின்னு இருக்கக்கூடாது ஏன்னால் நம்மளால் அந்த வைரஸ்னால மற்றவங்களுக்கு வந்து தொற்று ஏற்படக்கூடாது ஆகையால் பதினாலு நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் வீட்டிலேயே தனிமை தனிமையாக இருக்க வேண்டும் வீட்டுல நபர்களிடம் கூடாது கையை வந்து நன்றாக வாஷ் செய்யணும் மனதனம் கழித்த உடனும் சரி மற்ற உணவுப் பொருட்கள் எதை தொட்டாலும் சரி நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணி வாஷ் பண்ணிக்கணும் கிரிமினாஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை பற்றி பேசும்போது இப்போ மே மூன்று வரைக்கும் ஒரு இரண்டாம் கட்ட ஊரடங்கில் இருக்கலாம் மே நான்குக்கு பிறகு எல்லாரும் இப்போ வெளியில் வர ஆரம்பிப்பாங்க நீங்கள் சொல்கிற இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை அதற்கப்புறமும் எந்த அளவுக்கு அவங்க கடைப்பிடிக்கணும் மக்களுக்காக அதான் அந்த ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து எவ்வளோ நாட்கள் நோய் வந்து நோய்கிருமிகள் அவர்கள் உடம்பில் இருக்கும் என்பது இன்னும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகலை ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஜனங்களோட நாம் வந்து போய் ஒட்டி ஒராசி இருக்கும்போது நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆகையால் மனித இடைவெளியை கடைப்பிடிப்பது கண்டிப்பாக நல்லது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி நாம் வந்து முற்றிலும் கொரோனா வந்து அழிக்கப்பட்டு விட்டது ஒழிக்கப்பட்டு விட்டது இந்த உலகத்தில் என்று தெரிய வரும் வரை நாம் நாம் மனித இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் பர்சனல் ஹைஜீனையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் சேலத்தில் இருந்து ஒரு நேயர் சண்முகம் வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்க கேள்வியை கேளுங்க வணக்கம் சார் சொல்லுங்க ஒரு சின்ன சந்தேகம் இது நீரினால் பரவுமா நீர் மூலமா பரவுமா பரவுமா அதற்கு ஏன்னா இப்போ ரீசென்ட் பிரான்ஸ்ல எங்கயோ ஒரு இது சொன்னாங்க சி இது வந்து வைரஸ் லோடு கொடுத்துருக்கு இப்போ ஆற்றுல வந்து ஒருத்தர் வந்து இருமிட்டாருன்னு வச்சிக்கங்க ஆத்துல தண்ணி நிறைய போகுது உங்களுக்கு அந்த ஆத்துல வந்து வைரஸ் லோடு வந்து உங்களுக்கு வந்து சில பேர் அதாவது ரெண்டு இதுங்க ஒன்று வைரஸ் லோட் உங்களுக்கு வந்து எத்தனை லட்சம் கிருமிகள் உங்களை பாதிக்குதுங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து உங்களை வந்து உங்களுடைய நோய் எதிர்ப்பு தன்மை இது ரெண்டு வச்சு தான் உங்களுக்கு வந்து கொரோனா பாதிக்குமா என்று சொல்ல முடியும் உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான கிருமிகள் உடனடியாக வந்து அந்த இதில் இருக்கிறதுனா உங்களுக்கு பக்கத்தில் தண்ணி குடிச்சிட்டு கொடுக்குறாருன்னா உங்களுக்கு வந்து வை கொரோனா வைரஸ் இருக்கிறது அதே தண்ணியை நீங்களும் குடிக்கணும்னா வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு டெஃபினட்டாக ஏன்னா வாயில் வச்சு குடிச்சிருப்பார் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அதே மாதிரி அந்த அந்த வைரஸ் லோட் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நோய் வர்றதுக்கூட வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆனால் உங்களுக்கு நோய் தன்மை கம்மியாக இருந்தால் ஈவன் ஒன்று இரண்டு வைரஸ் உங்களுக்கு உடம்புல போனாலும் உங்களுக்கு வந்து வியாதி வந்து கொரோனா அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் நேயர்களுக்கு இறுதியாக சுருக்கமாக உங்கள் அறிவுரை இடைவெளியை கிடைப்பிடிங்க பர்சனல் ஹைஜின் அது ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை குழிங்க இதை தொட்டாலும் கையை வாஷ் பண்ணுங்கள் நீங்கள் தொட்ட இடத்த வந்து துடைச்சிடுங்க இந்த கிருமி நாசினியை வைத்து தொடத்தி விடுங்கள் சோப்பை கொண்டு அடிக்கடி கையை கழுவுங்கள் அடிக்கடி கண்ணை தொடுவது மூ மூக்க முகத்தை தொடுவது இதையெல்லாம் கொஞ்சம் சில பேர் மூக்கை நோண்டுவாங்க சில பேர் காதை நோண்டுவாங்க அதை இதையெல்லாம் வந்து தவிர்கள் மற்றபடி நம்மளால் மற்றவங்களுக்கு வந்து இடையூறு வரக்கூடாது மற்றவங்களால நம்மளுக்கு வந்து கொரோனா வரக்கூடாது ஆகியால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடைவெளியை வந்து கடைப்பிடிங்கள் கடைப்பிடிங்க உங்களுக்கு வந்து ஒரு துணியோ இல்லை டிஷ்யூவோ வச்சிட்டு நீங்கள் விரும்புங்க அதை வந்து சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுங்கள் ரோட்டில் போடாதீங்க அதேமாதிரி யூஸ் பண்ணுற மாஸ்கெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு கவரில் போட்டு அதை வந்து சேஃபாக வந்து குப்பை தொட்டியில் போடுங்க அங்கே தூக்கி போடாதீங்க வீதியில் நிறைய பேர் இப்போ வந்து பார்க்கும்போது எங்கேயும் மாஸ்க் விழுந்து கிடைக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து இதான் ஏன்னா வந்து வியாதி வந்துட்டால் ஒரு அஞ்சு பர்சண்ட்டுக்கு வந்து நூறு பேரில் ஐந்து பேருக்கு வந்து மிகவும் கடுமையாக பாதிக்கும் அதில் வந்து நம்ம இந்தியா த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உயிர் சேதம் வந்து ஒரு பர்சன்ட் தான் இருக்குது அது வந்து அயல்நாட்டில் பார்க்கும்போது அவங்க டென் டு டுவெல் பர்சன்ட் வந்து உயிர் சேதம் ஏற்படுகிறது நம்ம இந்தியாவில் வந்து பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது பிகாஸ் முதலே நாம் வந்து இந்த தடுப்பு முன்னெச்சரிக்கை எல்லாம் ஆரம்பித்து விட்டோம் அதை அப்படியே கடைப்பிடிப்போம் ஈவன் ஊரடங்கு த தட் ஐ மீன் தளர்வு செய்தாலும் நாம் வந்து இதை கடைப்பிடிப்பது தான் மற்ற மனித சமாஜத்துக்கு செய்யும் செயலாக இருக்கும் நன்றி டாக்டர் நேயர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளித்த மிக்க நன்றி உங்கள் மருத்துவ சமூகத்திற்கு எங்கள் வணக்கங்கள் நன்றி நேயர்களை மருத்துவர்கள் கூறும் அறிவுரைகளை கேளுங்கள் அரசு காட்டும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைப்பிடியுங்கள் மீண்டும் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நேர்களை வணக்கம்